முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 திருவசனங்கள் 1-8. அந்நாள்களில் பவுல் எதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவிதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலைச் செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்தபோது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 16-20. அக்காலத்தில் ஜேசுதம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கின்றேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக் கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த ஜெஸ்ஸு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் இறை வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஆண்டவர் பேசுகின்ற பொழுது சொல்வார், சிறிது காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், அடுத்த சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று. இது இரண்டு காரியங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. ஒன்று, புனித வெள்ளியன்று ஆண்டவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே முழுமையாக பலியாக்கி அவரை
முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அதன் பிற்பாடு சீடர்கள் அவரை காணவில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவரை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இது ஒரு காரியம். அடுத்ததாக இரண்டாவது வருகையாக ஜேசு மேலே எடுத்து கொள்ளப்படுகின்றார். விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்ற பொழுது கலிலேயரே, நீங்கள் ஏன் இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வாறு சென்றாரோ அவ்வாறே அவர் வருவார் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலம். ஆகவே இந்த காலத்தையும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த காலம் சிறிது காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களிடத்திலே ஒரு கேள்வி வரும், இது சிறிது காலமா? ஏனென்றால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுவரை நாங்கள் காத்திருக்கின்றோம், அப்படி ஆண்டவர் வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தை விவிலியம் குறிப்பிடுகிறது. நீங்கள் துன்புறுவீர்கள், நீங்கள் துக்கமாக இருப்பீர்கள், நீங்கள் கவலையாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய துக்கம் இன்பமாக மகிழ்ச்சியானதாக மாறும் என்று சொல்லி. இந்த நாளிலே நான் உங்களுக்கு திருச்சபையினுடைய படிப்பினை என்ன சொல்கின்றது என்று கற்றுத்தர ஆசைப்படுகின்றேன். ஆம், இந்த வருகையை பற்றியும் இந்த ஆண்டவருடைய இந்த துன்ப நாட்களை பற்றியும் திருச்சபை எங்களுக்கு அதனுடைய படிப்பினையில் என்ன சொல்கின்றது. திருச்சபை படிப்பினை 675, நாங்கள் சிசிசி என்று சொல்வோம் அல்லவா, இந்த 675 படிப்பினையிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த துன்பம், அதாவது கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு, இந்த துன்பத்தின் ஊடாக ஆண்டவர் தருகின்ற வெற்றியை கண்டடைய இந்த படிப்பினை எங்களுக்கு அழைக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அந்த கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக நிச்சயம் உலகத்தில் துன்பம் உண்டு, அந்த துன்பத்தின் ஊடாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று படிப்பிக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு படிப்பினை நாங்கள் பார்க்கின்றோம், 674 அந்த சட்ட படிப்பினையிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், ஏற்கனவே ஆண்டவருடைய வருகை துவங்கிவிட்டது. அதாவது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம், இந்த நிமிஷம் உண்மையாகவே ஆண்டவர் வருவதாக அறிவித்து விட்டார், இந்த நிமிஷம் வரப்போகின்றார். ஆனால் இன்னும் கொஞ்சம் தாமதிக்கின்றார், ஏனென்றால் இன்னும் மக்கள் மீட்கப்படும் என்பதற்காக. ஆக ஒவ்வொரு நொடியும் அவருடைய வருகை தாமதிக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு படிப்பினை கொடுக்கிறது. இந்த தாமதம் எதற்காக என்றால், நானும் நீங்களும் உட்பட எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், யாருமே விடுபடக்கூடாது என்பதற்காக. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தயாராக இருப்போம். ஆண்டவருடைய வருகை நிச்சயம் நடக்கும், அது இந்த நிமிஷம் நடக்கும். ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு தயாராக இருக்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.